தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாகவே வந்து தொழில்கள் வந்து பண்ணியிருக்கோம். சோழ அரசை பற்றி பேசும்போது அவர்கள் கடல் கடந்து போய் தான் வணிகம் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பா நாடுகளில் இப்போவும் வந்து நம்ம பண்ணதுக்கான ஆதாரங்கள் கிடைக்குது. நாணயங்களில் வந்து ஒரு பக்கம் கிரேக்கமும் ஒரு பக்கம் தமிழும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அப்படி இருந்த தமிழர்கள் வந்து இப்போ வந்து தொழிலை வந்து இரண்டாம் பட்சமாக தான் தங்களுக்கு தேவையான கொள்கையை வகுப்பதற்கோ திட்டங்களை போடுவதற்கோ அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய சக்தி வந்து தமிழருக்கு கிடையாது. இது மார்வாடிகளுக்கு இருக்குது, மலையாளிகளுக்கு இருக்குது, ஆந்திராவினர் தங்கள் பணத்தால் அதை சாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த சக்தி வந்து நமக்கு ஏன் இல்லை அப்படிங்கிறத நாம் வந்து தொழிலை வந்து கற்றுக் கொடுக்கவே முடியாது. தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை சார்ந்த ஒரு விஷயம்தான். தொழிலுக்கு தேவையான மற்ற விஷயங்களை பழக்கப்படுத்தலாம். முக்கியமாக ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. தொழில் செய்பவர்கள் 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும். பணத்தை கையாள தெரிய வேண்டும். மக்களை வந்து உரையாட தெரிய வேண்டும். பெரிய தப்பு எங்கே நடக்குது அப்படின்னா முக்கியமாக பணம். நகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பன்னாட்டு தமிழ் பேரவையின் தலைவர் நிறுவனர் பாலாசிங் அவர்களை சந்தித்து தமிழர்களின் தொழில் குறித்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழர்கள் வந்து தொழில் குறித்து நீங்கள் நிறைய இடங்களில் பேசிகிட்ருக்கீங்க, அதாவது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் தமிழர்கள்ட்ட தொழில் தொடங்குறதுல ஒரு தயக்கம் இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாகவே வந்து தொழில்கள் வந்து பண்ணியிருக்கோம். திரைக்கடல் ஓடியும் திராவியம் தேடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 13 நூற்றாண்டு வரைக்குமே வந்து கடல் கடந்து போய் நம்ம வந்து தொழில் பண்ணியிருக்கோம். நமக்குன்னு துறைமுகங்கள் இருந்தது. சோழ அரசை பற்றி பேசும்போது அவர்கள் கடல் கடந்து போய் தான் வணிகம் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பா நாடுகளில் இப்போவும் வந்து நம்ம பண்ணதுக்கான ஆதாரங்கள் கிடைக்குது. அந்த நாணயங்களில் வந்து ஒரு பக்கம் கிரேக்கமும் ஒரு பக்கம் தமிழும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அப்படி இருந்த தமிழர்கள் வந்து இப்போ வந்து தொழிலை வந்து இரண்டாம் பட்சமாக தான் பார்க்குறாங்க. திருமண சந்தையிலே பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கு வந்து பெண் கிடைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு ஒற்றை வரியே போதும். தமிழர்கள் தொழிலை வந்து எந்த அளவுக்கு இலக்காரமாக பார்க்கிறார்கள் அப்படின்னு, நல்லா படிக்கிறவன் வந்து நல்ல வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாங்களே தவிர, நல்லா படிக்கிறவன் நல்லா தொழில் செய்வான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது இல்லை. யாரெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிறாங்களோ, தேர்ச்சி பெற முடியாமல் தடுமாறி நிற்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் தொழில் உரிமையானது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வந்து தமிழர்களுக்கு வந்து தொழில் மேல் ஒரு ஒவ்வாமையுடன் இருக்காங்க. தொழில் செய்து அதில் பல சொத்துக்கள் வாங்கிய குடும்பங்கள் கூட இப்போ வந்து தொழிலை வந்து இரண்டாம் பட்சமாக தான் பார்க்குறாங்க. அவங்களோட அடுத்த தலைமுறையினர் வந்து தொழிலுக்குள்ளே வந்துடக்கூடாது, ஏன்னா எங்களை மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்ல வேலைக்கு போகலாம். ஏன்னா ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஏசி அறையில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் வந்து வெளியில் யாருக்கும் தெரிவதில்லை. அவர்கள் வாங்கும் சம்பளம் மட்டும்தான் தெரியுது, அது வந்து பல மடங்கான சம்பளம். இல்லை, அதை சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்கல்ல, தொழிலில் வந்து நிரந்தரமாக ஒரு வருமானம் இருக்காது, ஒரு பயம் இருக்குங்கிறதும், ஒரு வேலைக்கு போனால் ஒரு சேஃப்டியாக ஒரு மாதம் மாதம் வந்துடும் சொல்லி அந்த பயத்தினாலாம் இல்லை வந்து இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. மற்ற இனங்களுக்கு வந்து தொழில் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, மலையாளிகளுக்கு, ஒரு மார்வாடிகளுக்கு. ஆனால் கடல் கடந்து வணிகம் செஞ்ச தமிழர்களுக்கு ஏன் அந்த நம்பிக்கை விட்டு போச்சு? அதான் அதை சொல்ல வரேன். நம்மளோட தொழில் மேலே இருக்கிற அபிப்பிராயத்தையும் விருப்பத்தையும் வந்து நம்ம அரசியலோடு சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இப்போ வந்து தமிழர்கள் வணிகத்துக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவு நிலையோ அமைப்போ வந்து கிடையாது. தமிழ்நாடு அரசு அவர்களால் முயன்றதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சந்தையே வந்து இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற ஒரே சந்தையாக மாறினதுக்கப்புறம் அதில் தமிழர்கள் வந்து சிறுபான்மையராக மாறிட்டாங்க. அப்போ தமிழர் வணிகம் அப்படிங்கிறது வந்து சிறுபான்மை வணிகமாக மாறிடுச்சு. அவர்களுக்கான சட்டமோ அவர்களுக்கான திட்டமோ எதுவுமே இங்கே கிடையாது. 13 நூற்றாண்டில் வந்து நம்ம கடல் தாண்டி போய் வணிகம் பண்ணுறோம், துறைமுகங்களை நாம் வச்சுருந்தோம், நம்மளோட வணிக சட்டங்களை நாமளே எழுதணும், நமக்கான திட்டங்களை நாமளே போட்டுக்கிட்டோம். ஆனால் இந்த காலங்கள் மாற்றங்களுக்கு பிறகு தமிழர்கள் தங்களோட ஆட்சியை இழந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு ஆதரவு அமைப்போ ஆதரவு அரசோ சட்டமோ திட்டமோ நமக்கு கிடையாது. ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க, அந்த ஜிஎஸ்டிக்கு போடுற வரியும் வந்து எங்கே போடுறாங்க அப்படின்னா ஒன்றியத்தில் தான் போடுறாங்க. அது வந்து தமிழர் வணிகத்துக்கு ஆதரவாக இருக்கான்னு அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி ஆகும் பொருட்களுக்கு அதிக வரியையும் வடக்கிலிருந்து உற்பத்தி ஆகும் பொருட்களுக்கு குறைந்த வரியும் தான் போடுறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்கள் மட்டும் எப்படி தொழிலை கட்டிப்பிடித்து கொண்டு இருக்க முடியும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தானே. மற்ற இனங்களுக்கு மார்வாடிகள் வந்து வியாபாரம் பண்ணாலும், மலையாளிகளோ இல்லை தெலுங்குகளோ கன்னடர்களோ யாவரம் பண்ணாலும் அதே வரி விதிப்பு தானே? அதே வரி விதிப்பு தான். ஆனால் அந்த வரியை யார் தீர்மானிக்கணும்னு இருக்குல்ல தெரியுமா?
தமிழர்கள் எப்போதுமே உழைப்பில் கவனம் செலுத்திய அளவுக்கு லாபிங்கில் வந்து கவனம் செலுத்தலை. லாபிங் அப்படின்னா இதான் மெயின் பிரச்சனை, லாபி தான் பிரச்சனை. லாபி தான் பிரச்சனை. தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமையோ அந்த நெட்ஒர்க்கிங் ஸ்கில்லோ ஒரு அரசு அரசை போய் லாபி செய்து தங்களுக்கு தேவையானதை வந்து நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ எப்போதுமே இருந்தது கிடையாது. அவர்கள் கடுமையான உழைப்பாளி, நல்ல நேர்மையான மனிதர்கள். இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒன்றிய அரசை கட்டுப்படுத்துகிற சக்தி கிடையாது. தங்களுக்கு தேவையான கொள்கையை வகுப்பதற்கோ திட்டங்களை போடுவதற்கோ அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய சக்தி வந்து தமிழருக்கு கிடையாது. இது மார்வாடிகளுக்கு இருக்குது, மலையாளிகளுக்கு இருக்குது. ஆந்திராவினர் தங்கள் பணத்தால் அதை சாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த சக்தி வந்து நமக்கு ஏன் இல்லை அப்படிங்கிறத நாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்க வேண்டியதாக உள்ளது. இந்த சட்டங்களை நம்ம வகுக்கிறதுக்கும் நமக்கான கொள்கைகளை வகுக்கிறதுக்கும் நமக்கு சக்தி வந்ததுக்கு பின்னாடி தான் மக்கள் வந்து தொழில் மேல் வந்து ஆர்வம் காட்டுவார்கள். அது வரைக்குமே வந்து அவர்கள் எது வந்து சர்வே நம்ம வந்து உயிர் பிழைத்து கிடைக்கணும், அதுக்கு இருக்கிற குறைந்தபட்ச வாய்ப்பு எது, வேலை தான். அதனால தான் மக்கள் தமிழ் மக்கள் வந்து வேலையை நோக்கி போகிறாங்க. இல்லை இந்த நீங்கள் தொழில் தொடங்குறதுல ஏன் தயக்கம்னு பார்க்குறீங்கன்னா, தமிழர்கள் இப்போ சின்ன வயசுலேயே 20 வயசுலேயே மார்வாடிகளுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் வந்து அவங்கள விட்டுறாங்க. மோஸ்ட்லி அவங்க படிக்கிறதே கிடையாது. நம்ம தமிழர்களை வந்து படிப்பில் தானே கவனம் செலுத்த வைக்கிறாங்க, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக அது, அதாவது நான் சொன்ன முதல் பிரச்சனை வந்து ஆதார பிரச்சனை. அதாவது அந்த அரசு, இந்த ஒன்றியத்தை ஆளும் அரசில் வந்து தமிழர்களுக்காக தங்க நிறைவேற்றி கொள்ளும் சக்தி இல்லை. அது ஏன் அப்படிங்கிறதுக்கும் அரசியல் காரணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம முதலில் இந்த ஒன்றியத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கான்ஸ்டியூஷனை ஏற்றவர்கள் தான் தமிழர்கள். ஸோ அந்த அதை தனி பிரச்சனையாக வச்சுக்கலாம். அதிலிருந்து வர்ற விளிமியங்கள் தான் அடுத்தடுத்த பிரச்சனை. அப்போ பிழைத்து கற்பதற்கு என்ன காரணங்கள், என்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த படிப்பும் வேலையும் தான் வந்து தமிழர்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. 1960களில் வந்து நம்ம படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும், கல்விக்கூடங்களை மூடணும் அப்படின்னு சொல்ல ஒரு ஆட்சியை மாற்றுறதுக்கு காரணம் கல்விக்கூடங்கள் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் கல்விக்கூடங்களை திறக்க வச்சோம். அப்புறம் கல்விக்கூடங்கள் வந்ததுக்கப்புறம் படிப்பு சார்ந்த வேலைகளில் சேருவதில் தான் தமிழர்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள். அதற்கு ஆதாரம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அழுத்தங்களை கொடுக்கறதுக்கோ லாபிங் செய்கிறதுக்கோ சக்தி கிடையாது. அதற்கு பின்பு இருக்கிற வாய்ப்புன்னு பார்த்தா வேலைக்கு போகிறது தான். அதை நம்ம கெட்டியாக பிடித்து கொண்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்று அந்த வேலைக்கு போனனால் பல உலக அமைப்புகள்லேயும் வந்து நம்ம வந்து தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் அடைந்திருக்கும் தமிழர்கள். தமிழ் பெற்றோர்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு படிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குன்னு சொன்னால் வந்து அது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயங்குறது வந்து தொழில் மேலே வந்து தமிழ் பெற்றோர்கள்ட்ட நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. ஆமாம், நம்ம மறுபடியும் அதே தலைப்பில் தான் பேசுகிறோம். இந்த இடத்துல நமக்கு ஒன்றிய அரசு ஆதரவாக இல்லை, அதனால் நமக்கு தொழில் மேலே ஒரு ஒவ்வாமை, அதனால் பெற்றோர்கள் வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது மறுபடியும் தொழிலுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நமக்கான வாய்ப்பு என்னது, நம்ம திரும்பி தொழிலுக்கு வர முடியுமா, பெற்றோர்கள் உதவணுமா? ஏன்னா இதில் பெற்றோர்களின் பங்குங்கிறதே வந்து கொஞ்சம் குறைவான பங்கு. அது வந்து நம்மளை வந்து பழக்கப்படுத்துவதற்கு, தொழிலுக்கு பழக்கப்படுத்துவதற்கு என்ற அளவில் மட்டும்தான் அவர்களோட பங்காக இருக்கணும். அவங்க கிட்ட போய் நம்ம முதல் கேட்குறதோ, அவங்க கிட்ட போய் எனக்கு வசதி செய்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதோ, எனக்கு தொழில் அமைத்து கொடுங்கன்னு சொல்வதோ அது வந்து சரியாக இருக்காது. தொழிலுக்கு ஒருவரை பழக்கப்படுத்த வேண்டும். அது அவங்களோட 15வது வயதிலிருந்தே அவங்க தொடங்கணும். இன்னும் கூட குறைந்த வயதிலிருந்து, அதாவது ஒரு கடைக்கு போகும்போது பணத்தை கொடுத்து நீ இப்போ வாங்கிட்டு வா அப்படின்னு பழக்கப்படுத்துவதாகட்டும், பாக்கெட் மணி மாதிரி மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ இதை செலவு பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை பெற்றோர்கள் செய்தால் போதும். ஆனால் தொழில் அமைக்கணும் அப்படிங்க வரும்போது அது பெற்றோர்களோட வேலையாக இருக்காது. ஸோ அப்போ அடுத்த கேள்வி வரும், அப்போ தொழிலுக்குள் தமிழர்கள் மீண்டும் வருவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் வேணும். எப்படி வந்து இந்த ஒன்றிய அரசியல் வந்து நமக்கு லாபி செய்ய வந்து திறன் இல்லாமல் இருந்தோமோ இருக்கிறோமோ அதற்கும் நாம் வேலை செய்ய வேண்டும். அதை வந்து அதற்கு எதிர்விதமாக உலகம் முழுவதும் தமிழர்கள் இப்போது பரவி கிடக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12-13 கோடி தமிழர்கள் வந்து உலகில் அத்தனை நாடுகளும் இருக்கிறார்கள். ஸோ இந்த ஒன்றியத்தில் மட்டும்தான், இந்திய ஒன்றியத்தில் மட்டும்தான் நம்ம தொழில் செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பல இடங்களில் வந்து நம்மளால் லாபி செய்யக்கூடிய சக்தி வந்து தமிழர்களுக்கு இருக்காது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையாக இருக்கும் சமூகம் தான் வந்து இந்த லாபிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் அது இந்திய ஒன்றியத்திலே பார்க்கலாம். எந்த அமைப்பெல்லாம் வந்து சிறுபான்மையராக இருக்காங்களோ அவர்கள் ஆட்சியில் இருப்பவர்களை சுற்றி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொள்வார்கள். ஏன்னா அவங்ககிட்ட பெரும்பான்மை சக்தி கிடையாது, பெரும்பான்மையாக எதையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி தமிழர்கள் 12 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்றால் பல நாடுகளில் சிறுபான்மையினராக இருக்கிறாங்க. அவர்கள் சிறுபான்மையினராக இருப்பதனால் ஒற்றுமையாகவும் வலுவுள்ளவராகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் கேட்டு பெறும் நிலையிலும் இருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து தமிழர்கள் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னாடி மாதிரி தொழில் செய்வது ரொம்ப கடுமையான ஒரு விஷயமே கிடையாது. டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒருவரிடம் அழைத்து பேசுவதாகட்டும், நம்ம பொருட்களை அனுப்பி வாங்குவதாகட்டும், நாமே நேரடியாக போயிட்டு வருவதாகட்டும், எல்லாமே மிக எளிமையாக செய்ய முடியுது. உலகத்தின் இன்னொரு கார்னருக்கு போகிறதுக்கு நமக்கு 24 மணி நேரம் தான் ஆகுது, அவ்வளோதான். அதை எளிமையாக நம்ம போயிட்டு வந்துடலாம். இப்போலாம் அந்த ஜூம் கால் போன்ற இருக்கிறதுனால பல தொழில்கள் வந்து நேரடியாக இங்கிருந்து பிரேசிலுக்கு பேசி தொழில்களை முடித்துக் கொள்கிறார்கள். எனக்கு தெரிந்த சில நிறுவனங்கள் பிரேசிலுக்கு உட்கார்ந்த இடத்திலிருந்தே தொழில்களை வெற்றிகரமாக கோடிக்கணக்கில் முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ. இதை பெற்றோர்கள் கவனித்து பிள்ளைகளை தொழிலை நோக்கி நகர்த்து. எந்த வயசுலேருந்து அவங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வயசு தொழிலை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆமாம், தொழிலை வந்து கற்றுக் கொடுக்கவே முடியாது. தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை சார்ந்த ஒரு விஷயம்தான். மக்களையும் மற்ற விஷயங்களையும் ஒன்று கூடி வந்து ஒரு பொருளையோ ஒரு மதிப்பு கூட்டும் சேவையையோ உருவாக்குறது தான் தொழில். அது வந்து ஒருவர் சொல்லி இன்னொருவருக்கு வராது. அதனால தான் பெரிய பெரிய தலைமுறையாக வந்த நிறுவனங்களும் அடுத்தடுத்த தலைமுறைகளில் தடுமாறுறதுக்கு காரணம். பெயரை சொல்லாவிட்டாலும் ஒரு பிரபலமான ஹோட்டல் வந்து ஒரு 20 வருடத்துக்கு முன்பு ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கும். அது ஏன்னா ஆர்வத்தின் மூலமாக அந்த தலைமுறையினர் அதை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த தலைமுறைக்கு அந்த ஹோட்டல் போகும்போது அந்த தொழில் மேல் அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லாதவர்கள் அதை நடத்த முடியாது. ஸோ அது இயற்கையாக கற்றுக் கொடுத்து நம்மளால் வந்து இந்த மாதிரி தொழில் பழக அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தொழிலுக்கு தேவையான மற்ற விஷயங்களை பழக்கப்படுத்தலாம். முக்கியமாக ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. தொழில் செய்பவர்கள் 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும். பணத்தை கையாள தெரிய வேண்டும். மக்களை வந்து உரையாட தெரிய வேண்டும். பெரிய தப்பு எங்கே நடக்குது அப்படின்னா, முக்கியமாக பணம் படைத்தவர்களிடம் எங்கே நடக்குது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து எளிய மக்களிடம் பழகுவதில் வந்து மிகுந்த சிரமம் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க தொழிலுக்கு வந்தாங்க, பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னு வந்தாங்கன்னா அவர்கள் தொழிலுக்கு வந்து யாரும் ஆதரவு நிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட 20-30 வருஷம் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்த்துட்டு இருப்பார். அவரே வந்து புதிய தலைமுறை வரும்போது முகத்தை சுழிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பழக்கப்படுத்தணும். இல்லை எந்த வயசுன்னு கேட்டாப்பா, எந்த வயசுலேருந்து அவங்க வந்து விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பழக்கப்படுத்தலாம். ஒரு எளிய மனிதர் இருக்காரு, அவர்கிட்ட பேச எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு என்ன வயது இருக்குது? அதுக்கு வயதே கிடையாது. ஸ்டார்ட் அப்லாம் எப்படி என்ன மாதிரி ஸ்டார்ட் அப்லாம் தொடங்கலாம்? ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ புது யுக தொழிலாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாரம்பரிய தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னாலே எனக்கு முதலீடு இல்லை அப்படிங்கிறதான் ஒரு விஷயமா சொல்லுவாங்க. எனக்கு முதலீடு இல்லை, அதனால் நான் தொழில் பண்ணலை இப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் முதலீடும் தேவையில்லை, உங்களோட தொழிலுக்கு சில தகுதிகள் உங்களுக்கு இல்லைனாலும் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ தொழிலே அப்படியே மாறிடுச்சு, அதோட வடிவமே மாறிடுச்சு, கடந்த 10 வருடங்களாக மாறிடுச்சு. எப்படின்னா ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்ததா, தொழில் பற்றிய ஒரு சிந்தனை இருந்தது அப்படின்னா அந்த தொழிலை செய்வதற்கு முதலீடு தருவதற்கு முதலீட்டாளர்கள் தனியாக இருக்காங்க. அந்த சிந்தனையை நிறைவேற்றுவதற்கு சில தகுதிகள் உங்ககிட்ட இல்லைன்னா அதை சேர்ந்து பயணிக்கிறதுக்கு மற்றவர்கள் இருக்கிறாங்க. இப்படி சேர்ந்து பயணிப்பவர்கள் ஒரு கூட்டு சக்தியாக இருக்கும் போது முதலீட்டாளர்கள் அதிக பணம் தருவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வெறும் கையில் கூட ஒரு தொழிலை ஒரு ஆர்வமும் அந்த தொழிலுக்கான வடிவமும் இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து தொழில் தொடங்கலாம். அதுக்கு பணத்தை கொட்டி போடுறதுக்கு பலரும் தயாராக இருக்காங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு முக்கியமாக. நன்றி.